பேபி பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து தேவையோ அது வந்து நான் பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் வந்து நாம கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஃபார்மில் காசு இருந்தோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து போட்டுருங்க. ஸோ லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சு டொமேட்டோவும் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மசாலா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அந்த வாசனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வந்து வதங்கிடுச்சு. ஸோ அப்படியே விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து கட்டிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் வந்து கொப்பரி போட்டிருக்கோம். இதில் பச்சை தேங்காய் போட்டால் வந்து நல்லது. ஸோ கொப்பரி வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்கிட்ட தேங்காய் வந்து குவான்டிட்டி இவ்வளோ தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து அதிகமாக வேணும், இல்லை கெஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்கோ, கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் இன்னும் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா திக்னஸ் வந்துடும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இன்னும் தேங்காய் வந்து கம்மியாக இருந்தது, ஸோ குழம்பு வந்து நிறைய வேணும்னா முந்திரி இருந்தால் முந்திரி ரவுண்ட் அரைச்சி விட்டுடுங்க. ஸோ சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரும் இருக்காது, தேங்காய் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அந்த பார்த்திங்கன்னா இதே போதும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து போட போகிறேன். புளி வந்து பார்த்திங்கன்னா லைக் இன்னும் சில பேர் போட மாட்டாங்க, பட் என்னன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற வாசல் கொஞ்சம் டைஜஷன் நல்லா ஆகும். ஸோ புளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா புளிப்பு இன்கேஸ் களிக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கோ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்லா உப்பு மிளகாவும் உரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய். ஸோ இது எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் கத்திரிக்காய். எங்கள் அம்மா வந்து எங்கள் ஃபார்மில் வந்து வேலை செய்கிறதுக்கு கூலியாலெல்லாம் வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து செய்வாங்க. ஸோ அதே பக்கா குளத்தில் தான் நான் இப்போ வந்து செஞ்சுக்கிறேன் செய்ய போகிறேன். ஸோ அது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு இதான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வேலைக்கு வந்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் வந்து செய்யறது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எக்ஸ்ட்ரா கேட்டு கூட வாங்கி போவாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் தான் நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். ஸோ லைக் ஸோ என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். எஸ் பேபி. ஸோ என் பொண்ணு பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாக்கா ஆயா நீங்கள் அந்த ஃபார்முலாலாம் வேலை பூவா கொடுக்குறீங்களா அது மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ செஞ்சுன்னு இருக்கேன். ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய பேருக்கு என்ன இருக்கிற வாசி அதிகமாக ஒரு 10 கிலோ கத்திரிக்காய் போட்டுட்டு ஒரு 5-6 தேங்காய் போட்டுட்டு செய்வாங்க. நம்ம என்னன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் அப்புறமா கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு செய்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சேம் ஸ்டைலில் தான் நாங்கள் செய்ய பார்த்தோம். வாங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு சின்ன மிக்சியில் போடலாம். பட் என்னென்னா இது கொஞ்சம் போட்டுட்டு இது ஜஸ்ட் மிக்சியில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சரியாக மசியாது. நம்ம வந்து இதை அரைச்சிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச மசாலா வந்து போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெறும் தேங்காய் போட்டு வரைக்கும் அரைச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் மசாலாலாம் வந்து போட்டுட்டு இதில் அரைச்சிக்கலாம். ஸோ இல்லைன்னா ரெண்டு வாட்டி வந்து போட வேண்டியதாக வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு அண்ட் தென் இந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு. ஆக்சுவலி புளி கூட பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா போடுவாங்க. ஸோ அது பார்த்து தான் நானும் புளி வந்து போட்டுன்னுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதையும் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட்டு நல்லா வந்து மசிஞ்சிட்டோம். இல்லைன்னா என்னென்னா அது கொஞ்சம் தொக்கு தொக்காக தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இதிலே போட்டு நல்லா வந்து மசி வச்சிடலாம். பக்கம் இருக்க இந்த இதெல்லாம் வந்து வெயிச்சு விட்டுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னாக்கா இல்லைன்னா வந்து இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தொக்கு தொக்காக இருக்கும். ரிமைனிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிட்டு இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அது பற்றி தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது மூடிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறி எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க.
வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு வந்து பிடிக்காது. நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன், இவன் என் ஹஸ்பண்ட் கூட பார்த்தீங்களன்னா கத்திரிக்காய் குழம்புனா சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா நான் வந்து இது மாதிரி சமைச்சு பேருக்கு அவர் கூட ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேவரட் டிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இது சொல்லி கொடுத்ததுன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இது வந்து கத்திரிக்காய் வந்து வேக வச்சுருக்கோம், போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கத்திரிக்காய் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக்கணும் சொல்லுவோம் இல்லையா, எச்சு முச்சமாக வந்து லைட்டாக வந்து வதக்கிக்கணும். ஸோ அது வந்து கலர் வந்து ஸோ லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இன்னத்துக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காயில் சிலது வந்து பார்த்திங்கன்னா மேலெலாம் வந்து உப்பு காரெல்லாம் ஒரைக்கே ஒருக்காது உள்ளெல்லாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபாலோ பண்ணுற டிப் என்னன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்கிட்டு இது வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து கழுவி அந்த தண்ணி நம்ம மாமலாம் குழம்பு தள்ளிக்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து சேம் பேனில் வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம். நம்ம வந்து குக்கரில் செஞ்சுட்டு போகிறோம் இது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி மசாலா வதக்கிறதுக்காக செஞ்சோம் இல்லையா. ஸோ அதிலே தான் நம்ம வந்து செஞ்சுட்டு பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இது குழந்தை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து லைட்டாக வந்து மிளகா பொடியும் வந்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சு ஃபுல்லாகவே ரூ பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக வந்து இதனால் வந்து தூவி விட்டுடுங்க. ஸோ என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து இது வறுத்து விட்டுறோம். ஸோ அந்த எண்ணெய்க்கு அந்த சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிளகா பொடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கத்திரிக்காய்க்கு எல்லாத்துக்கும் எல்லா கத்திரிக்காயுமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிற மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்ம ஜஸ்ட் வந்து இது எதுவும் அப்படியே இறக்கிட்டு வச்சிடறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆயில் போடலாம். ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சு ரெண்டு விஷயம் என்னன்னாக்கா உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இது ஒன்றும் இல்லை, நேற்று வாரம் செஞ்ச அந்த அந்த எண்ணெய் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கும் போதும் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டோம், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அண்ட் தென் நம்ம வந்து கத்திரிக்காய் வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை நான் வந்து குழம்புல உப்பு அதிகமாக போட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு கொஞ்சம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீரகம் கொஞ்சம் போட்டுரும். எப்போவுமே வந்து இன்கேஸ் வடை எதனா செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டேவே அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி எடுத்து பார்க்குறோங்க. பிகாஸ் என்னென்னா நம்ம வந்து அதிகமானாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு அது வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வடை செஞ்சேன், இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து காலி பண்ணிவிடும். இன்கேஸ் மிச்ச ஆச்சுன்னா நான் கீழே செஞ்சிடுவேன். கடுகு சீரகம் வந்து போட்டுட்டோம், இஞ்சி கொஞ்சம் பேசி வந்து போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி நல்லா வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. வந்து வதங்கிடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி வந்து கத்திரிக்காய் வதக்கும் போது போட்டிருக்கேன், அவ்வளோ மிளகாய் பொடி போதும். ஸோ இன்கேஸ் எங்கள் வீட்டில் வந்து ஸ்பைசி அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பைசி வந்து ஜாஸ்தி போடுவாங்க. பிகாஸ் என்னன்னா அங்கே வந்து அந்த பக்கத்தில் எங்கள் அம்மா சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் டிஷ்ஷு. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்பைசி சாப்பிடுவாங்க. பட் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டார் ஸ்பைசி. ஸோ அதுக்காக தான் அவருக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போடுவோம். சொல்ல போனால் என்னோடய பசங்களும் அப்படி தான் சாப்பிட்றாங்க. ரொம்ப சுத்தமாக வந்து ஸ்பைசி வந்து சாப்பிட்றது கிடையாது. இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி வச்சேன் பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு கத்திரிக்காயை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய்லாம் நல்லா வந்து வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 minutes வரை ஆகட்டும். அது கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஸோ இதில் இந்த எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கே ஊற்றலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கே ஊற்றிடலாம். வேணுமோ அந்தளவுக்கு வந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஊற்றுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 whistle வச்சுட்டா சரி போயிடும். ஸோ இதுதான் அங்கே கத்திரிக்காய் வந்து மசாலா கடி.
கத்திரிக்காய் குழம்பு வந்து லைக் இன்னும் ஒரு மூணு விசில் வந்து வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மூணு விசில் வந்த பிறகு கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து சிம்பிளாக வந்து ரெடி ஆகி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விசில் வந்து ஒரு மூணு விசில் விட்டால் போதும். பிகாஸ் என்னென்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து பாயில் ஆகிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து விசில் விடுறது வேண்டாம். மூணு விசிலில் விட்டாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்குன்னா எங்கள் அம்மா வந்து அங்கே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ராகி பால் அந்த ரைஸ் கொஞ்சம் ராகி பால் கொஞ்சம் வைப்பாங்க. ரைஸ் வந்து சில பேருக்கு பிடிக்காது, லைக் நோ வயசாக ராகி பால் வந்து பிடிக்கும். ஸோ ராகி பாலும் வைப்பாங்க, ரைஸும் வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து காம்போ வந்து இது தருவாங்க. பட் என்னன்னா நான் வந்து இது வந்து தோசைக்கும் வச்சுக்கிறேன், இட்லிக்கும் வச்சுக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வெறும் லைக் கத்திரிக்காய் வந்து சாப்பிடுவாங்க, குழம்பு வந்து குடிக்க மாட்டாங்க. பட் கத்திரிக்காய் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, இதுக்கு முன்னே கத்திரிக்காவே சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிட்டா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தென் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீம் ஆகட்டும், ஸ்டீம் ஆன பேருக்கு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. டோன்ட் ஷாட் லைட் இட். வாவ், வாட் எ பியூட்டி யார் என்ஜாயிங் தேர். ஸோ வேர் ஆர் தி பா வேர் ஆர் தி ஒன் செகண்ட் ஐ'ல் டெல் யூ. மேமா பிஜன் பிஜன் ஸோ வாக்கிங் நைஸ்லி என்ஜாயிங் தேர். நம்ம வந்து கத்திரிக்காய் மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பாருங்க, சல 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 சலான்னு கொச்சின்னு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மாதிரி ஹேண்டில் பண்ணேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க கத்திரிக்காய் குழம்பே மீன் குழம்பு மாதிரி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு. ஸோ ஐ திங்க் நான் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். போதும் நான் கொச்சிருந்து குக்கர்லேருந்து கைட்டிட்டு போயிருக்கு. கொஞ்ச நேரம் வந்து வேக வைங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து திக்னஸ் வந்து நல்லா வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடி வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மசாலா கிரேவி. ஸோ எனக்கு பிடிச்ச எங்கள் அம்மா ஸ்டைலில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான் மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வா இனிமையாக இருக்குது. எனக்கு பிடிச்ச லைக்கணும் கத்திரிக்காய்